வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிளாகர்ல எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். ஒரு வீடியோல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 15-25 வீடியோ வரையும் வரும். சோ இந்த வீடியோ எல்லா வீடியோவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் பிளாகர்ல உள்ள A to Z செட்டிங்ல இருந்து எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முழுசா உங்களுக்கு நான் இதுல சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாகர்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 வகையில சம்பாதிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல அப்ரூவ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டம்னு இல்லை, பிளாகரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இல்லை நான் ஒரு சில வீடியோலாம் விட்டுட்டேன், அரையும் குறையுமா பார்த்துட்டேன் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அடுத்து ரெண்டாவது விஷயத்துல எப்படி சம்பாதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. இந்த அப்ளிகேட் மார்க்கெட்டிங் மூலயமா ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா பிளாகர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் மூலயமா சம்பாதிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனான மெத்தடு எப்பயுமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாகரை எப்படி கிரியேட் பண்ணணும், பிளாகரில் எப்படி ஒரு ப்ராப்பராக போஸ்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளாகர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்துங்க. பேக் டு பேக் வந்து வீடியோ வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வர அளவுக்கு தான் நான் டைம் விட்டு தான் வீடியோ போடுவேன். அப்படி நோட்டிஃபிகேஷன் வரலாம், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனாக ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாகர் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா blogspot.com அப்படின்னு சொல்கிற எக்ஸ்டென்ஷன் டொமைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸு மானிட்டேஷன் எல்லாமே ப்ராப்பராகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டொமைன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ இப்போ டொமைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அப்படி உங்களுக்கு ப்ராப்பராக டொமைன் உங்கள் நேம்லேயே உங்களுக்கு ஒரு டொமைன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் நீங்கள் டொமைன் வாங்கிக்கிங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாகர் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டுக்குங்க. ஃபஸ்ட் லிங்க் வரும், அதை ஓப்பன் டேப் கொடுத்துக்குங்க. ஓப்பன் டேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் ஆப்ஷன் வரும். இதில் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது டைட்டில் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிளாகர் அக்கௌண்ட்டோட டைட்டில். ஓகேவா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டான அட்ரெஸாக கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது, இப்போ வந்து நிறைய கண்டென்ட் வந்து கிடைக்காமல் இருக்குது கூகுள்லேயே. ஸோ எந்த கண்டென்ட் எழுதுனா நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளாகை க்ரியேட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் அட்ரஸும் சரி தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சாங் லிரிக்ஸு எழுதுறீங்க, பிளாகாக எழுதுறீங்க அப்படின்னா அதை மாதிரி கொடுங்க. எதைமாரி கொடுத்தா எல்லாருக்கும் ரீச் ஆகும், எல்லோரும் பார்த்து கிளிக் பண்ணுவாங்க, கிளிக் பைட்டு எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை கொடுங்க. இல்லை நான் எல்லா பிளாகுமே எழுதுவேன் அப்படின்னா உங்கள் கம்பெனி பேர் இல்லைனா உங்கள் நேம் அதுமாரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும். நான் எல்லா பிளாகும் எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த உங்கள் நேமு இதுமாரி கொடுங்க. அவைலபிள் இருக்கிற பிளாக்லேயும் நல்ல பெஸ்ட்டான பிளாக் எது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதில் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணாலே இது அவைலபிள் இருக்கா இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்துடும். ஸோ இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சாங் லிரிக்ஸ் தமிழ் அப்படின்னு போட்டோம்னா இந்த பிளாக் வந்து அவைலபிளாக இல்லை. இப்போ அதே 2020 அப்படின்னு போட்டோம்னா இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இல்லை நான் எதுவும் முன்னாடியே நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் ப்ரிவியூ கொடுத்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன், நீங்களும் நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிஸ்பிளே நேம் ஏதாவது இந்த பிளாக் அதாவது இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க blogspot.com இதோட நேம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொடுத்து நான் சாங் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் கொடுத்துட்டேன். இப்போ பிளாகை வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடில் வந்து சாங் லிரிக்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் காமிச்சிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம நியூ போஸ்ட் கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு நியூ போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் தான் வந்து நம்ம எழுத போகிறோம், அதாவது போஸ்ட்டுங்கிறத நம்ம எழுத போகிறோம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிற போஸ்ட்டோட டைட்டில் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ்நாடு ஜாப்ஸ் அப்படின்னு நான் டைட்டில் வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பிளாக் எழுத போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டைட்டில் கொடுங்க. ஃபஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிவிட்டு எதை மாதிரியான டைட்டிலுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் டைட்டில் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ எனதானே அப்படின்னு சொல்லிட்டு எழுதாதீங்க.
இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங். இப்போ தமிழ்நாடு அர்ஜென்ட் ஜாப்ஸ் அப்படின்னு நான் ஒரு ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜாப்ஸ்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரீச் போகும். ஏன்னா எல்லாருமே இப்போ வேலை இல்லாமல் இருக்காங்க, ஜாப்புங்கிறது அதிகமாக சர்ச் போனாங்க, உங்களோடதும் நல்ல வைரலாக சான்ஸ் இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் அந்த காட்டுறோம் பார்த்திங்களா, இதில் வந்து பேராகிராஃப் மேஜர் ஹெட்டிங்னு இருக்குது பாருங்கள், அந்த மேஜர் ஹெட்டிங்கிறத கொடுங்க. தமிழ்நாடு அர்ஜென்ட் ஜாப்ஸுங்கிறது மேஜர் ஹெட்டிங். இதுக்கு கீழே வந்து நம்ம சப் ஹெட்டிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். இப்போ வந்து இதை சென்டர் வர வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் அந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்செர்ட் ஆல்டர் அப்படின்ட்டு இருக்குங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இல்லைனா இதில் வந்துருக்கும், லெஃப்ட் சைடில் அலைன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப் ஹெட்டிங் அப்படிங்கிறது நம்ம எழுதணும். சப் ஹெட்டிங்க்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஜாப்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சப் ஹெட்டிங் இப்போ சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் என்ன எழுதுகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹச்சிசிஎல் ஜாப்ஸ் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹச்சிசிஎல் வேக்கன்சி அப்படிங்கிறத நான் எழுதிக்கிறேன். சரி, இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் அதில் தமிழ் ஹச்சிசிஎல் வேகன்சி ஜாப்ஸ் தமிழ் இல்லை எமர்ஜென்சி அதுமாரி ஏதாச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது எந்தெந்த டாப்பிக்லாம் வைரலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ சிம்பிள் ஒன்று இருக்கும், அந்த ஃபோட்டோ சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஃபோட்டோன்னு கேட்கும், அதில் சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த சூஸ் ஃபைலுங்கிற இடத்துல நீங்கள் என்ன ஃபோட்டோ, இப்போ நீங்கள் ஹச்சிசிஎல்னா ஹச்சிசிஎலோட ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அதில் கொடுக்கணும். நான் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஃபோட்டோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி நான் இப்படி அப்லோட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது அரேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ஓகேவா, சில பேருக்கு அரேஞ்ச் ஆகாது, அதை கிளிக் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம அடுத்தது நம்ம என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் எழுத போகிறோமோ அதை வந்து நம்ம கரெக்டாக எழுதி வச்சுருக்கணும். நீங்கள் கூகுள்லேயே இந்த டாப்பிக்லாம் இருக்கக்கூடாது. கூகுளில் இருக்கிற டாப்பிக்கே மறுபடியும் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளாக் வந்து ஸ்பேம் பிளாகாக மாறிடும். ஸோ இல்லாத டாப்பிக்காக பார்த்து கூகுள்லேருந்து கொஞ்சோண்டு ஒரு 100% அதில் ஒரு 20% மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி ஒரு 70% உங்களோட ஓன் கண்டென்ட் அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகேவா, இல்லை அப்படின்னா மேனேஜ் பண்ணி இல்லை தெரியாத வெப்சைட்லேருந்து எடுத்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறீங்க, இதில் வந்து நம்ம ஒரு லிங்க்கை கொடுத்து கிளிக் பண்ண வைக்கணும். மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட் லிங்க்னு இருக்கும், அதில் வந்து கிரியேட் எடிட் யூஆர்எல்னு இருக்கும். இதில் டிஸ்பிளே நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்துப்போம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளை நவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அந்த ஹச்சிசிஎல் கம்பெனியோட ஜாபுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும், அதாவது இன்னொரு பேஜுக்கு வந்து நேவிகேஷன் பண்ணுற மாரி கொடுத்துப்போம். இப்போ வந்து அந்த லிங்க்கை வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க, அந்த லிங்க்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஓப்பன் த லிங்க் நியூ விண்டோன் இருக்கிறோம், இதை கண்டிப்பாக கொடுங்க. அதே பேஜில் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுக்காதீங்க, இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு பிளாக் அப்படிங்கிறது ரைட் பண்ணியாச்சு. இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பல்சரி நீங்கள் ஒரு பிளாக் ஒரு அட்ரஸ் க்ரியேட் பண்ணி ஒரு 10 போஸ்டாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லேபிள் இதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் லேபிள்லாம் எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறேன். மேலே வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க்குன்னு சொல்லிட்டு பராம் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதில் ஆட்டோமேட்டிக் இருக்கும், அதில் கஸ்டம் லிங்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹச்சிசிஎல் ஃபர்ஸ்ட், இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹச்சிசிஎல் ஃபஸ்ட்டு நான் எதுக்காக இது பண்ணுறேன்னா உங்கள் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோட நேம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நேவிகேஷன் பண்ணுறப்ப அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு பார்க்குறப்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் அடுத்து வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவியூ கொடுத்துக்கணும். ப்ரிவியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு இந்தமாரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க, இதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேவா, க்ளோஸ் பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொபைல்லே பண்ணலாம். நீங்கள் அப்போ சொல்கிறது எல்லாமே மொபைல்லே பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரிவியூங்கிறது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரி, ஓகேவா, ப்ரிவியூ உங்களுக்கு இப்போ வந்து நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போகுதா அப்படிங்கிறத ப்ரிவியூவில் வந்து நம்ம செக் பண்ண முடியும். எந்த ஒரு லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவியூ பேஜில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து பப்ளிஷ் கொடுத்துருங்க. நீங்கள் டிராஃப்ட் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிராஃப்டில் வந்து ஸ்டோர் ஆகிடும், நீங்கள் பப்ளிஷே கொடுத்துருங்க. ஓகேவா, ஒரு 6-7 போஸ்ட் கொடுத்து இதுமாரி பப்ளிஷை நீங்கள் ப்ராப்பராக எழுதி கம்பல்சரி ஒரு 6-7 போஸ்ட்டாச்சும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் அடுத்தடுத்து சொல்கிறது பண்ணுங்கள். கன்ஃபார்ம் கொடுத்தீங்க இப்போ பப்ளிஷ் ஆகிடும். இப்போ அந்த பிளாகை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு வியூ ஆப்ஷன் வரும், அதாவது கண்ணு சிம்பிள் வரும். கண்ணு சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அட்ரஸ் எல்லாமே ஷோ ஆகிடும். இதுதான் வந்து ஒரிஜினல், இதுதான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ப்ராப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும், கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் நம்மளோட லிங்க்குங்கிறது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், இப்போ இந்த லிங்க்லேயே நீங்கள் அப்ளிகேட்டிங் கொடுக்கலாம், மேலே ஒரு அமேசானோட ஒரு ஷூவை கொடுத்துட்டு கீழே லிங்க்கை கொடுத்து இந்த லிங்க் மூலிமா நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் வர மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பிளாக் வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக இருக்குது, இப்போதைக்கு யாருமே பார்த்தாங்கன்னா இது பிளாக்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதைமாரி அரேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரேன்னு பார்த்திங்கன்னா, தீமை எப்படி அப்லோட் பண்ணுறது, ஒரு வித்தின் ஒரு 5 செகண்ட் தான், 5 செகண்டில் எப்படி இதைமாரி ஒரு ஸ்டைலான தீமை அப்லோட் பண்ணுறது, இதை மாதிரியான கஸ்டம் லேஅவுட் எப்படி பண்ணுறது, இப்போ வந்து சப்கெட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோ அடுத்த சீரீஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ அடுத்த சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். ஸோ ரெடியாக இருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.